ஃப்ரெண்ட்ஸ், 2025 சாம்பியன் டிராஃபி தொடருக்கான அட்டவணை மற்றும் தொடருடைய முக்கியமான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. இந்த சாம்பியன் டிராஃபி தொடரில் எந்தெந்த அணிகள் எந்தெந்த குரூப்பில் இருக்காங்க, இந்தியா பாகிஸ்தான் நாட்டுக்கு போய் விளையாட போகிறாங்களா, இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்போ மோத போகிறாங்க, இதற்கு பிசிசிஐ அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2024 T20 உலகக்கோப்பை தொடர் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்தபடியாக எல்லா அணிகளும் சாம்பியன் டிராஃபிக்காக தயாராக போகிறாங்க. இந்த சாம்பியன் டிராஃபி 2023 ஓடிஏ உலகக்கோப்பையில் முதல் 8 இடம் பிடித்த அணிகள் விளையாட போகிறாங்க. இந்த 8 இடம் பிடித்த அணிகளை 4-4 அணியாக ஏபின்னு தனித்தனியாக பிரிக்க போகிறாங்க. இந்த சாம்பியன் டிராஃபி போட்டிகள் அனைத்துமே பாகிஸ்தானில் தான் நடக்க போகுது. பாகிஸ்தான் அரசாங்கம் தான் இதை நடத்த போகிறாங்க. இந்த நிலையில் மொத்தம் 15 போட்டிகள் இந்த சாம்பியன் டிராஃபியில் நடத்த போகிறதும், இந்த 15 லாகூரில் 7 போட்டிகளும், பாகிஸ்தானில் உள்ள கராச்சியில் 3 போட்டியும், பாகிஸ்தானில் உள்ள ராவல்பிண்டியில் 5 போட்டி நடத்த ஐசிசி கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க. இதில் அரையிறுதி போட்டியை கராச்சி மற்றும் ராவல்பிண்டிலையும், இறுதி போட்டியை லாகூர்லேயும் நடத்த திட்டம் போட்டிருக்காங்க. இதில் அரையிறுதியில் இந்திய அணி விளையாண்டா லாகூரில் அந்த போட்டியை மாற்றி அமைக்கிற மாதிரி அட்டவணையை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ஐசிசி கிட்ட கொடுத்துருக்கிறதாகவும், இதில் இந்தியாவும் பாகிஸ்தானும் குரூப் 7 இடம் பிடித்ததுனால மார்ச் 1 இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே லாகூரில் போட்டியை நடத்த ஐசிசி கிட்ட பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அனுமதி கேட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் இந்த சாம்பியன் டிராஃபி தொடரை பிப்ரவரி 19 தொடங்கி மார்ச் 9 வரையும் நடத்த திட்டம் போட்டிருக்காங்க. இந்த சாம்பியன் டிராஃபி தொடரில் குரூப் ஏ, குரூப் பின்னு பிரிச்சிருக்காங்க. இதில் குரூப் ஏல இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம் மற்றும் நியூசிலாந்து இடம்பெற்றிருக்காங்க. குரூப் பியில் ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆப்கான் இடம்பெற்றிருக்காங்க. குரூப் ஏ, குரூப் பியில் தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டு குரூப் ஏல முதல் 2 இடம் பிடிக்கிற அணியும், குரூப் பியில் முதல் 2 இடம் பிடிக்கிற அணி அரையிறுதியில் மோதுவாங்க. அரையிறுதியில் மோதி வெற்றி பெற அணி ஃபைனலில் மோதுவாங்க. இந்த சாம்பியன் டிராஃபி போட்டியை பாகிஸ்தானில் நடத்த இந்தியாவை தவிர மற்ற 7 அணிகளும் ஒப்புதல் கொடுத்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் பிசிசிஐ மட்டும் இன்னும் எந்த முடிவும் சொல்லலை. ஏன்னா பாகிஸ்தானுக்கு இந்தியா போகணும்னா அதுக்கு இந்திய அரசாங்கத்தோடைய அனுமதி வேணும். ஸோ அவங்க அனுமதி கொடுத்தா தான் பிசிசிஐ இதற்கு ஆதரவு தர முடியும். இதனால பிசிசிஐ இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இது குறித்து பேச போகிறதும், அப்படி இந்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்கலனா இந்திய விளாட்ற அனைத்து போட்டியையும் இந்தியா அப்படி இல்லைனா பிற நாட்டில் நடத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நமக்கு கிடைச்ச தகவல் படி இந்திய அணி தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாகிஸ்தான் போய் லாகூரில் விளாட வாய்ப்புகள் கம்மி தான். இதனால் இந்தியா விளாட்ற அனைத்து போட்டிகளும் இந்தியாவில் அப்படி இல்லைனா வேற நாட்டில் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தற்போது தகவல் வெளியாயிருக்கு. ஆனால் பாகிஸ்தான் ரசிகர்கள், பாகிஸ்தான் வீரர்கள் இந்தியா எங்கள் நாட்டுக்கு வந்து விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கு பிசிசிஐ இந்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்க வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், 2025 சாம்பியன் டிராஃபி பிப்ரவரி 19 தொடங்கி மார்ச் 9 வரையும் பாகிஸ்தானில் நடக்க போது இந்தியா விளாட்ற அனைத்து போட்டியும் லாகூரில் நடத்த திட்டம் போட்டிருக்காங்க. ஸோ இதற்கு பிசிசிஐ இந்திய கிரிக்கெட் வாரியம் அனுமதி கொடுக்கணுமா, பாகிஸ்தானில் நடக்க போகிற சாம்பியன் டிராஃபியில் இந்திய அணி கலந்துக்கிட்டு கோப்பையை வெற்றி பெறணுமா, அப்படியே ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.